வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தஞ்சாவூரில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு விழா சிறப்பு பட்டிமன்றம் நடந்தது. திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி பங்கேற்றார். பார்லிமெண்ட் ஒரு பொம்மையாக மாறி எல்லா அதிகாரங்களும் ஜனாதிபதிக்கு போக நேரிடலாம் என்றார். இதில் பழனி மாணிக்கம் எம்பி, எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், தஞ்சை மாநகராட்சி துணை மேயர் அஞ்சுகம் பூபதி கலந்து கொண்டனர். இன்னும் எத்தனை நூறு ஆண்டுகள் ஆனாலும் அண்ணாவின் பெயர் சொல்லாமல் தமிழகத்தில் அரசியல் கிடையாது. இன்றைக்கு கூட்டணி உருவாகிவிட்டது. சிதறி கிடந்த கூட்டணிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குடைக்கீழ் இந்தியா என்ற பெயரோடு நிமிர்ந்து நிற்கிறோம். 2024 தேர்தல் எப்பொழுதும் நடைபெறுகிற தேர்தல் அல்ல. நவ் ஆர் நெவர், நவ் ஆர் நெவர். இந்த தேர்தலிலே மட்டும் கொஞ்சம் ஏமாந்து போவோமேனால் இந்திய நாட்டின் ஜனநாயகம் என்னாகுமோ தெரியாது. இந்த நாட்டின் அரசியல் சட்டம் இன்னும் என்னவெல்லாம் சீர்குலைக்கப்படுமோ தெரியாது. அடிப்படை கோட்பாடுகளான மதசார்பின்மை, கூட்டாட்சி என்பதெல்லாம் மெல்ல 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 இப்போது நலிந்து கொண்டிருக்கிறதே, இல்லாமல் போகுமோ என்ற அச்சம் வரும். நாடாளுமன்றம் என்பது ஒரு பொம்மையாக மாறி எல்லா அதிகாரங்களும் குடியரசுத் தலைவருக்கு போக நேரிடலாம். இதெல்லாம் எங்களுடைய கற்பனை அல்ல, கணிப்பு. தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்த வடிவேல் வயது 37, முதுநிலை வருவாய் ஆய்வாளராக வேலை பார்த்தார். சம்பவத்தன்று வேலை முடிந்து டூவீலரில் வீடு திரும்பினார். சிலையம்பட்டி பகுதியில் சென்றபோது குறுக்கே மாடு வந்தது. எதிர்பாராத விதமாக வடிவேல் தவறி விழுந்தார். தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மதுரையில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு மூளைச்சாவு ஏற்பட்டது. நேற்று அவரது உயிர் பிரிந்தது. வடிவேல் உடல் உறுப்புகளை குடும்பத்தினர் தானம் செய்தனர். உடல் உறுப்பு தானம் செய்வோரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என்று ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி வடிவேலின் இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடந்தது. சின்னமனூரில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன், எஸ்பி டோங்கரே, பிரவீன், உமேஷ் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மக்கள் பிரதிநிதிகள், அதிகாரிகளும் அஞ்சலி செலுத்தினர். மாலையில் தகனம் செய்வதற்கான ஏற்பாடு நடந்தது. முன்னதாக வடிவேல் குடும்பத்தினருக்கு அமைச்சர் இரங்கல் தெரிவித்தார். அப்போது வடிவேலுவின் தந்தை தனசேகர பாண்டியன் கண் பார்வையின்றி பல வருடங்களாக வீட்டில் இருக்கிறார். அவருக்கு பார்வை கிடைக்க உதவி செய்ய வேண்டும் என்று அமைச்சரிடம் உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். சென்னை அரசு கண் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் விரைவில் அவருக்கு பார்வை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றிய கவுன்சிலராக இருந்தவர் ஆளாவூர் நாகராஜ், வயது 57. மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். நேற்று நள்ளிரவு சென்னையில் நடந்த கட்சி கூட்டத்தில் பங்கேற்றார். ஆதரவாளர்களுடன் 2 காரில் தாம்பரம் புறப்பட்டார். காமராஜபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் காரை நிறுத்தி சாப்பிட சென்றார். நாகராஜ் சைவம் என்பதால் அருகே இருந்த தள்ளுவண்டி கடைக்கு போனார். மினி வேனில் வந்த சிலர் அதே கடையில் சாப்பிட்டனர். மினி வேன் டிரைவர் திடீரென ஆக்சிலேட்டரை திருக்கினார். வேகமாக கிளம்பிய வேன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த நாகராஜ் மீது மோதியது. அவர் தூக்கி வீசப்பட்டார். அடுத்த நொடியே வேனில் இருந்த டிரைவர் தனது நண்பர்களுடன் தப்பி ஓடிவிட்டார். பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடிய நாகராஜை அவரது ஆதரவாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். நாகராஜ் உடலை கைப்பற்றி பள்ளிக்கரணை போலீசார் விசாரிக்கின்றனர். சம்பவம் எதாச்சையாக நடந்ததா அல்லது நாகராஜை திட்டமிட்டு கொலை செய்தார்களா என்று தெரியவில்லை. விசாரணை தொடர்கிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் துரைமுருகன் கர்நாடகா பந்த், அதிமுக, பாஜக கூட்டணி முடிவு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார். அடுத்த வீட்டில் நடக்கிற சமாச்சாரம் நமக்கு தெரியாது. இது தமிழக மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமா? அதிமுக நினைக்கிறேன், எனக்கு அது தெரியாது. இன்னொரு கட்சியினுடைய விவகாரம், ஒரு கட்சியோட கூட்டு சேர்வதும் சேராததும் அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒத்தது. ஆகையினால் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை அந்த கட்சி தலைவர்கள் உணர வேண்டும். உணர்ந்துதான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இது அதிமுகவினுடைய தனிப்பட்ட விவகாரம், அதில் நாங்கள் தலையிட்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அக்ராவரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மேகநாதன். இவர் வீட்டு மனைப்பட்டா மாற்ற விஏஓவிடம் மனு அளித்தார். பட்டா மாற்றம் செய்ய விஏஓ ஜெயமுருகன் மற்றும் உதவியாளர் தேன்மொழி ஆகியோர் மேகநாதனிடம் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டனர். லஞ்சம் தர விரும்பாத மேகநாதன் வேலூர் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சங்கரிடம் புகார் அளித்தார். போலீசார் ரசாயனம் தடவிய 10,000 ரூபாயை மேகநாதனிடம் கொடுத்து அனுப்பினர். லஞ்ச பணத்தை விஏஓ வேல்முருகன் மற்றும் உதவியாளர் தென்மொழியிடம் மேகநாதன் கொடுத்தார்.
அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செட்டிப்பாளையம் ரோட்டில் செயல்பட்டு வந்த டாஸ்மாக் மதுக்கடை பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்ந்து மூடப்பட்டது. மீண்டும் அதே இடத்தில் மதுக்கடை திறக்கும் முயற்சியில் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் போராட்டம் செய்தனர். இதையடுத்து டாஸ்மாக் நிர்வாகம், போலீஸ் மற்றும் குடியிருப்போர் கலந்து கொண்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அதிகாரிகள் தரப்பில் கடையை காலி செய்ய 3 மாதம் அவகாசம் கேட்டனர். இதற்கு குடியிருப்பு வாசிகள் மறுத்தனர். 3 மணி நேரம் கூட கடையை திறக்க விடமாட்டோம் என கோஷம் எழுப்பினர். ஏற்கனவே மதுபோதை ஆசாமிகள் தாக்கி 2 பெண்கள் உட்பட 4 பேர் பலியாகினர். இந்த துயரம் நடந்த சில நாட்களிலேயே மீண்டும் அதே இடத்தில் மதுக்கடையை திறக்க அதிகாரிகள் தீவிரம் காட்டுவது என்ன நியாயம் என குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்பினர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து 3 மாதம் மட்டும் மதுக்கடை திறக்கப்படும் என கலெக்டர் கையெழுத்திட்டு கடிதம் வழங்கட்டும். பெண்கள் மற்றும் பொதுமக்களிடம் அந்த கடிதத்தை காட்டிய பின் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று கூறி பொதுமக்கள் புறப்பட்டனர். செட்டிப்பாளையம் பகுதியில் அந்த மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய 1830 என்ற டாஸ்மாக் கடை பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி கடந்த பல ஆண்டுகளாக வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அமைச்சர்கள் நீதிமன்றம் வரைக்கும் நாங்கள் மனுக்கள் கொடுத்து போராட்டமாக பண்ணிகிட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் வந்து 20 நாளைக்கு முன்னால் அங்கே உள்ள குடிமகன்களை குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க வீடுகளில் பெண்களிடம் வந்து அத்துமீறி நடந்த ஒரு காரணத்தினால, அது இல்லாமல் தமிழ்நாட்டே ஊக்கக்கூடிய ஒரு 4 படுகொலை, இந்த குடிவெறி சம்பவத்தினால பல்லடத்து பகுதியில் 4 வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்க. அதில் 2 பெண்கள் உட்பட இதெல்லாம் எடுத்து சொல்லனால 21 நாளைக்கு முன்னால் வந்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த கடை வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் மூடப்பட்டது. இப்போ இடையில வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் இந்த பகுதி மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் காவல்துறை மூலமாக எங்களை கேட்டுக்கிட்டாங்க. இன்றைக்கி பல்லடம் தாசர் அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அவங்க தரப்பு அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த கடையை காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 மாதம் டைம் வேணும், உடனே காலி பண்ண முடியாது, அந்த கடையை அடைக்கக்கூடிய ஆத்தரைசடு அதிகாரம் படைத்தவர் மாவட்ட ஆட்சியர் மட்டுமே அப்படின்றத வந்து இந்த மண்டல மேலாளர் டாஸ்மாக் எங்கள்கிட்ட சொன்னாங்க காவல்துறை முன்னிலையில். அப்போ பொதுமக்கள் பிரதிநிதியாக வந்திருக்க நாங்கள் கேட்டோம். நாங்கள் எல்லா வரையிலுமே வந்து ரிட்டர்னில் எழுதி கொடுத்துருக்கோம், அதை மனுவாகவே கொடுத்துருக்கோம், புகார் மனுவாக கொடுத்துருக்கோம். காவல்துறை அதே மாதிரி எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்துமே அவங்க வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் 3 மாதம் டைம் கேட்குறாரு, 3 மாதம் கழிச்சு இந்த கடையை காலி பண்ணிக்கிறோம் சொல்லி எங்களுக்கு ஒரு லெட்டர் அவர்கிட்ட இருந்து நாங்கள் ரிட்டர்ன் கேட்டிருக்கோம். அவர் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் மத்தியில் அவர் கொடுக்குற அந்த கடிதத்தை வச்சு நாங்கள் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட போராட்டத்தை என்ன மாதிரி எடுக்கணும்னு சொல்லி முடிவு செய்திருக்கோம். மதுரையில் குட்கா விற்பனை ஜோராக நடந்தது. பல கடை உரிமையாளர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 19 கடைகளில் திரும்ப திரும்ப குட்கா விற்றனர். அவர்கள் மீது மேலும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மறுபடியும் குட்கா விற்றதால் இந்த கடைகளுக்கு சீல் வைக்க உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுத்தது. வில்லாபுரம், விளக்குத்தூண், எஸ்எஸ் காலனி, மதிச்சியம் உள்ளிட்ட பகுதிகளில் 19 கடைகளுக்கு மாவட்ட அதிகாரி ஜெயராம பாண்டியன் தலைமையிலான அதிகாரிகள் இன்று சீல் வைத்தனர். அண்ணாநகர் பஸ் ஸ்டாண்டு பகுதியில் மாற்றுத்திறனாளி ஒருவரின் கடைக்கு சீல் வைத்தனர். முன்னதாக மனிதாபிமான முறையில் அவரது பொருட்களை எடுத்துக்கொள்ள சிறிது நேரம் அவகாசம் கொடுத்தனர். 19 கடைகளின் உணவு பாதுகாப்பு தரச்சான்றை ரத்து செய்தனர். இலங்கை யாழ்ப்பாணம் ஊரேழு எனும் கிராமத்தைச் சேர்ந்தவர் பார்த்திபன் ரசையா திலீபன் என அழைக்கப்பட்டார். சிறந்த மருத்துவக் கல்லூரி மாணவராக திகழ்ந்தார். விடுதலை புலிகள் அமைப்பின் லெப்டினன்ட் கேர்னல் பதவி வகித்தார். இந்திய அமைதிப்படையிடம் 5 கோரிக்கைகளை முன்வைத்து 1987 உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டார். கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதையடுத்து தனது உண்ணாவிரத போராட்டத்தின் 12வது நாளில் உயிர் நீத்தார். தமிழீழ போராளி திலீபன் 36வது ஆண்டு நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டது. இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் அருகே திலீபன் நினைவாலயம் முன்பு ஈழத்தமிழர்கள் ஒன்று கூடினர். அவரது உருவச்சிலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தூக்குக் காவடிகளை ஈழத்தமிழர் 2 எடுத்து வந்து வணங்கினர். நினைவேந்தலில் திரளானோர் பங்கேற்றனர். கோவை பாரதியார் பல்கலைக்கு உட்பட்ட அனைத்து கல்லூரிகளுக்கு இடையேயான இறகுபந்து போட்டி ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி சார்பில் துவங்கியது. போட்டியை GST உதவி கமிஷனர் சங்கர் துவக்கி வைத்தார். இப்போட்டியில் 45 கல்லூரிகளில் இருந்து 300 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். நாக் அவுட் மற்றும் லீக் அடிப்படையில் நடந்த போட்டியின் 2ம் சுற்றில் பாரதியார் பல்கலை உடற்கல்வித்துறை அணி 3-0 என்ற செட் கணக்கில் NGM கல்லூரி அணியையும்,
சிஎம்எஸ் கல்லூரி அணி 3-2 என்ற செட் கணக்கில் ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரி அணியையும் கோவை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி அணி 3-0 என்ற செட் கணக்கில் பெருந்துறை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி அணியையும் வீழ்த்தின. ஏற்பாடுகளை இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் கருணாநிதி செய்திருந்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி 100 விழா விளையாட்டுப் போட்டிகள் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 200 அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். போட்டிகளை உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் கபடி வீரர்களுடன் இணைந்து பொன்முடி கபடி விளையாடினார். பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். திருவண்ணாமலையில் கடந்த ஒரு வாரமாக இரவு நேரங்களில் பலத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. மின்னல் தாக்கி வடக்கு கோபுரத்தில் உள்ள பிரம்மா சிலை சேதமடைந்தது. விசாரணை நடக்கிறது. காரைக்குடி அண்ணா நகரைச் சேர்ந்தவர் திருக்குமார், வயது 23. ஆகஸ்ட் 6 தனது டூவீலரில் கழனிவாசல் காமாட்சியம்மன் கோவில் தெருவில் சென்று கொண்டிருந்தார். எதிரே காரில் வந்த தேவக்கோட்டை வைரவன், ராஜேஷ் ஆகியோர் திருக்குமார் மீது மோதுவது போல் வந்தனர். அப்போது 3 இடையே வாக்குவாதம் வந்தது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த வைரவன் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து தரையை பார்த்து சுட்டார். அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். லாவகமாக வைரவன் மற்றும் ராஜேஷை மடக்கிப்பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த சுதர்ஷன் என்ற சேட்டா மூலம் பீகாரில் இருந்து கள்ளத்துப்பாக்கியை வைரவன் வாங்கியது தெரிந்தது. வைரவனிடமிருந்து தலா 1 கைத்துப்பாக்கி, 4 துப்பாக்கி மற்றும் வாளை போலீசார் பறிமுதல் செய்தனர். வைரவன் மற்றும் சேட்டா உட்பட 5 போலீசார் கைது செய்தனர். வைரவனுக்கு உதவிய பீகார் தலைநகர் பாட்னாவைச் சேர்ந்த பட்டதாரி ஸ்ரேயாஸ், வயது 21, வேலூரைச் சேர்ந்த அமீர், வயது 26, சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன், வயது 34 ஆகிய 3 கைது செய்தனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர்.